हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू माय यूट्यूब चैनल नस्रीन पाठशाला। இன்னைக்கு நான் உங்க எல்லாத்துக்கும் என்ன சொல்லி கொடுக்க போறேன்னு பாத்தீங்கன்னா பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் தாங்க। பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்னா பயந்துறாதீங்க, நம்ம வந்து இந்த கேட் பயோ டெக்னாலஜி அதுக்கு தேவையான பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் கான்செப்ட்ஸ் தான் படிக்க போறோம். ரொம்ப நிறைய டாபிக்ஸ்னா இல்லங்க, ரெண்டே டாபிக் தான், ஏன்னா இந்த ரெண்டு டாபிக் பத்தி தான் அடிக்கடி கேட் எக்ஸாம்ல கேக்குறாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிளாஸ்ட் ப்ரோக்ராம். பிளாஸ்ட்ங்கிறது ஒண்ணுமே இல்லைங்க, சீக்வன்ஸ் அலைன்மெண்ட் டூல். இது வந்து ஃபுல்லாமே ஒரு பியூர் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் டூல்ல. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ப்ரோக்ராம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் பிளாஸ்ட் என், அடுத்த ப்ரோக்ராம் பிளாஸ்ட் பி, அடுத்த ப்ரோக்ராம் பிளாஸ்ட் டி எக்ஸ், அடுத்த ப்ரோக்ராம் டி டி பிளாஸ்ட் என், அடுத்த ப்ரோக்ராம் டி பிளாஸ்ட் எக்ஸ். சரிங்களா, இந்த ப்ரோக்ராம்க்கெல்லாம் குவெரி சீக்வன்ஸ், அதாவது இது வந்து ஒரு லாக்னா இந்த குவெரிங்கிறது தான் ஒரு கீ. சரிங்களா, பிளாஸ்ட் என்னுக்கு நியூக்ளியோடைடை குறியா எடுத்துப்போம், பிளாஸ்ட் பிக்கு புரோட்டீனை குவெரியா எடுத்துப்போம், பிளாஸ்ட் எக்ஸுக்கு நியூக்ளியோடைட் டிரான்ஸ்லேட்டட் இன்ட்டு புரோட்டீனை குவெரியா எடுத்துப்போம். சரிங்களா, அதுக்கடுத்து டி பிளாஸ்ட் எனக்கு புரோட்டீனை குவெரியா எடுத்துப்போம், டி பிளாஸ்ட் எக்ஸுக்கு நியூக்ளியோடைட் டிரான்ஸ்லேட்டட் இன்ட்டு புரோட்டீனை குவெரியா எடுத்துப்போம். அதுக்கடுத்து டேட்டாபேஸ். சரி, இந்த இந்த சாவி வச்சு இந்த பூட்டை திறந்துட்டோம். டேட்டாபேஸ் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். பிளாஸ்ட் டிஎன்னுக்கு நியூக்ளியோடைட் தான் டேட்டாபேஸ், நியூக்ளியோடைட் டேட்டாபேஸ்க்குள்ளே தான் பார்க்கணும். பிளாஸ்ட் டிபிக்கு ப்ரோட்டீன் டேட்டாபேஸ்க்கு போகணும். பிளாஸ்ட் டி எக்ஸுக்கு, எக்ஸ் இருக்குல்ல, எக்ஸ்னா ப்ரோட்டீனுக்குள்ள ப்ரோட்டீன் டேட்டாபேஸ்க்குள்ளே தான் போய் பார்க்கணும். அடுத்து டி பிளாஸ்ட் என், இதை என்ன பண்ணணும்னா நியூக்ளியோடைட் டிரான்ஸ்லேட்டட் இன்ட்டு ப்ரோட்டீன். பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸில் நியூக்ளியோடைட் டிரான்ஸ்லேட்டட் இன்ட்டு ப்ரோட்டீனா ஒன்றுமே இல்லைங்க, எம்ஆர்என்ஏ வந்து ப்ரோட்டீனாக கன்வெர்ட் ஆயிருக்கும், அதுக்குன்னு தனியாக ப்ரோக்ராமிங்னா இருக்குது, அண்ட் இதுக்குன்னு தனியாக டேட்டாபேஸ் இருக்குது, அங்கே போய் பார்க்கணும். இதே மாதிரி வரக்கூடிய தான் டி பிளாஸ்ட் எக்ஸ். இதுக்கு டேட்டாபேஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியோடைட் டிரான்ஸ்லேட்டட் இன்ட்டு ப்ரோட்டீன் தான் டேட்டாபேஸ். குவெரி சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா நியூக்ளியோடைட் டிரான்ஸ்லேட்டட் இன்ட்டு ப்ரோட்டீன். அடுத்து பார்த்தீங்கன்னா யூசஸ். பிளாஸ்ட் என் அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடியது மேப்பிங் ஆஃப் ஆலியோ நியூக்ளியோடைட்ஸ். பிளாஸ்ட் பி எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ஃபைலோஜெனடிக் ரீஜனுக்கும் ஒரு ரெண்டு ப்ரோட்டீனுக்கும் இடையில என்ன மாதிரி காமன் ரீஜன்ஸ்னால் இருக்குது அதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. பிளாஸ்ட் எக்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ப்ரோட்டீன் கோடிங் ஜீன்னா என்னென்ன இருக்குது அதை பார்க்க யூஸ் பண்ணுறாங்க. டி பிளாஸ்டன் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்க ப்ரோட்டீனை ஜினோமிக் டிஎன்ஏ போய் மேப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. டி பிளாஸ்ட் எக்ஸ் யூஸ் பண்ணுற எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா கிராஸ் ஸ்பீசிஸ் ஜீன் ப்ரெடிக்ஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை நீங்கள் படிச்சுக்கிட்டாலே இதை வந்து ஈஸியாக கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், விச் பிளாஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் யூஸ்டு ஃபார் கிராஸ் ஸ்பீசிஸ் ஜீன் ப்ரெடிக்ஷன் அட் ஜீனோம் லெவல் ஆர் அட் டிரான்ஸ்கிரிப்ட் லெவல்னு கேட்டால் டி பிளாஸ்ட் எக்ஸ்ன்னு சொல்ல தெரியணும் உங்களுக்கு. அடுத்து சீக்வன்ஸ் ஃபைல் ஃபார்மேட். இது வந்து பியூரா பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் ஃபார்மேட் தாங்க. ஃபாஸ்டாங்கிற சீக்வன்ஸ் ஃபைல் ஃபார்மேட்டில் எப்படி ஆரம்பிக்கலாம், கிரேட்டர் தென் ஜிஐன்னு ஆரம்பிக்கும். ஃபாஸ்ட் கியூங்கிற ஃபார்மெட்டுக்கு அட் சீக்வன்ஸ் ஐடி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சீக்வன்ஸ் வந்துடும், அதுக்கடுத்து ப்ளஸ் சிம்பிள் வரும், அதுக்கடுத்து எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் வரும், அதுக்கடுத்து என்பிஆர்எஃப் ஆர் பிஐஆர்எஃப் ஃபார்மெட். இதுக்கு என்னென்னா டூ லைன் டிஸ்கிரிப்ஷன் இருக்குங்க. இந்த ஃபைல் ஃபார்மெட் கிரேட்டர் தென் பி1ங்கிற சிம்பிளில் தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த சிம்பிள் முடிகிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆஸ்ட்ரிக் மார்க்கில் தான் முடியும். இதுதான் அந்த எக்ஸாம்பிள். சப்போஸ் இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துட்டு இது என்ன ஃபைல் ஃபார்மெட்டுன்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கவனமாக இந்த பிபிடியை பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து மல்டிபிள் சீக்வன் அலைன்மெண்ட்டோட ஃபைல் ஃபார்மெட் இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஃபைல் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், ஃபைல் டைப் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், அடுத்து செப்பரேட்டிங் லைனோட அடுக்கு மல்டிபிள் சீக்வன்ஸ் அலைன்மெண்ட் வந்துடும். இது வந்து ஆர்எஸ்எஃப் ஃபைல் ஃபார்மெட். அவ்வளோதாங்க, பயோமேட்டிக்ஸ் படித்தாச்சு. ஒரு வீடியோ மட்டும் பார்த்துட்டு போங்க, அப்போ தான் உங்களுக்கு குழப்பாமல் இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, நம்ம பயோமேட்டிக்ஸ் படித்தாச்சு. ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இப்போ தான் வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் போக போக நிறையாவே கற்றுப்பேன். சாரி, நான் இப்போ ஏதாச்சும் தப்பாக நடத்தியிருந்தா நான் வேறு ஒரு நல்ல கண்டென்ட்டோடு உங்களை வந்து பார்க்குறேன்.